அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தீரணும், எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருக்குது, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, வாழ்க்கையினுடைய கடைசி லெவலுக்கு நான் வந்துட்டேன், ஸோ என்னால் இந்த கடன் அடைக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரதோஷ நேரத்தில், நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் தான் உங்களுடைய இந்த கடனை, மொத்த கடனையும் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் இது. ஸோ பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். திருவண்ணாமலைக்கு போயிட்டு தான் அண்ணாமலை தரிசனம் செய்ய வேணுங்க அப்படின்னு அவசியமே கிடையாது. அண்ணாமலையாரே என்று மனசார நம்ம நினச்சாலே போதும், நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அண்ணாமலை ஈசனை நினச்சி நம்மளுடைய கடன் சுமை தீர நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரவிருக்கும் பிரதோஷ நாளில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. பிறவி கடனை அடைப்பதற்குத்தான் அந்த அண்ணாமலை ஈசனை நம்ம வழிபட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பொருளாதாரத்தில் வாங்கி வச்சிருக்கும் கடனை தீர்க்கலாம், இந்த கலியுகத்தில் அண்ணாமலை ஈசனின் பாதங்களை பற்றி கொள்ளலாம், நிச்சயம் அவன் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பான். இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் நாளைய தினம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் பிரதோஷம். இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ராகுகால நேரத்தில் முதல்ல நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு துர்கை அம்மனுக்கு வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தால் வந்து ஒரு அகல் தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுருங்க, ரெண்டு அகல் தீபத்தை. அதுக்கப்புறம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீரணும்னு அந்த அம்மன் கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை மாலையில் 3 to 4:30 ராகுகால நேரத்தில் இங்கே துர்கை அம்மனுடைய வழிபாட்டை நீங்கள் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே நம்ம வந்து ராகுகாலம் முடிஞ்ச உடனே பிரதோஷ காலம் துவங்கிருங்க. இங்கே சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை வீட்டிலையே நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவனை வழிபாடு செஞ்சாலும் சரிங்க, இந்த பின்னாடி இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான கடனை அடைக்கக்கூடிய அதற்குண்டான வழியை வந்து அந்த ஈசன் வந்து நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கு ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. 1 ரூபாயை அந்த மஞ்சள் துணியில் வச்சுட்டு 2 வில்வ இலைகளையும் அதில் வச்சு நீங்கள் வந்து முடிச்சா கட்டி எடுத்துக்கோங்க. இந்த முடிச்சை உங்களோட உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நமசிவாய நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 5 நிமிஷம் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள். கோவிலுக்கு போகிறதா இருந்தால் இந்த முடிச்சை கையோடு கட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. சிவன் கோவிலில் உட்காந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை வைங்க. உங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னு, கர்ம வினை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ஓம் அண்ணாமலையாரே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 தடவை சொல்லிட்டு, என்னுடைய கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரணும், என்னுடைய கடன் பிரச்சனையானது தீர்ந்து விட்டால் நான் கையில் வச்சிருக்கிற இந்த முடிச்சை கொண்டு வந்து உன்னுடைய உண்டியில் நான் சேர்த்து விடுகிறேன், கிரிவலம் வரேன் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்கள் வச்ச வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலே நிறைவேறிடும். கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் தான் எடுக்கணும். உங்களுடனேயே அந்த அண்ணாமலை ஈசன் துணையாக வருவான். நிச்சயம் உங்கள் கடன் சுமை குறைய தொடங்கிருங்க. உங்கள் பிரச்சனைக்கு கொஞ்சம் விடிவு காலம் கிடைச்சிட்டது, மூச்சு விட்டா போல இருக்குது அப்படின்னு, கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது, அந்த சூழ்நிலை வரும்போது, ஒரு பௌர்ணமி தினத்தில் முடிஞ்சு வச்சிருக்கும் இந்த முடிச்சை கொண்டு போய் திருவண்ணாமலை கோவில் உண்டியில் செலுத்திட்டு வந்துருங்க. நீங்கள் வேண்டிக்கிட்டபடி கிரிவலமும் போயிட்டு வந்துருங்க. இந்த பிரார்த்தனையை வைத்தால் நிச்சயம் உங்களுடைய கடன் சுமை தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அதனால தான் இந்த பதிவை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதிலும் நாளை செவ்வாய்க்கிழமை ருண விமோச்சன பிரதோஷம் அன்று இந்த அற்புதமான வேண்டுதலை அண்ணாமலையாரிடம் வைத்தீர்கள் அப்படின்னா உங்கள் கடன் பிரச்சனை 100% தீர்ந்துவிடும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.